அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம தமிழ் பழைய பள்ளி பாட புத்தகங்களில் இருக்கக்கூடிய லெசன் ஒரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம செவன்த்து செகண்ட் டேர்ம் வரைக்கும் முடிச்சிட்டோம். இன்றைக்கி இந்த வகுப்பில் செவன்த்து தேர்ட் டேர்ம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செவன்த்தில் மொத்தமாக பார்க்கும்போது ஏழாவது இயல், ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்திலேருந்து ஏழாவது இயல் தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து இது மட்டும் இல்லாமல் நிறைய கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய பிடிஎஃப்மே உங்களுக்கு நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அந்த வெப்சைட்டுடைய லிங்க் எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நீங்கள் நம்ம வெப்சைட்லேருந்து பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஓகேவா? இப்போ இன்றைக்கி செவன்த்து தேர்ட் டேர்மில் இயல் ஒன்று, மொத்தமாக ஏழாம் வகுப்பு ஏழாவது இயல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொங்கல் வழிபாடு அப்படின்ற ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. பொங்கல் வழிபாடு அப்படின்ற ஒரு பாடல் நமக்கு நா பிச்சமூர்த்தி அவர்களால் எழுதப்பட்ட ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. நீயன்றி மண்ணுண்டோ, விண்ணுண்டோ, ஒளியுண்டோ, நிலவும் உண்டோ, நீருண்டோ, என்னிடம் வாழ்த்து பொருளும் உண்டோ, கதிரவா கனிந்து வருவாய். இது நா பிச்சமூர்த்தியோடது. அதே போல் கரும்பு மனமும் இனிப்பாம், உயிரும் நின்னடி படைத்து விட்டோம், கதிரவா ஏற்று மகிழ்வாய், உயர்ந்தவா உதயிரின் முதலே அப்படின்ற இந்த மனப்பாட வரிகள் கொடுத்துருக்காங்க. நா பிச்சமூர்த்தியால் எழுதப்பட்டது. இந்த ஃபஸ்ட்டு உள்ளதை நல்லா படிச்சுக்கோங்க. நீயின்றி மண்ணுண்டோ, விண்ணுண்டோ, ஒளியுண்டோ, நிலவும் உண்டோ, நீருண்டோ, என்னிடம் வாழ்த்து பொருளும் உண்டோ, கதிரவா கணிந்து வருவாய். இது யார் பாடினது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தி. நா பிச்சமூர்த்தி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர். ஓகேவா? புதுக்கவிதையின் முன்னோடி பாரதியார், புதுக்கவிதையின் தந்தை நா பிச்சமூர்த்தி. பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் கதிரவா எங்கள் தலைவா, உனக்கு எதனை படையலாக வைத்து வணங்குவது என்பதனை அறியாது, எமக்கு நீ வழங்கிய பொருள்களையே படையலாக்கி தவற்றை செய்துவிட்டோம், ஆயினும் என் பிழை பொறுத்து பொன்னொழி வீசும் குதிரைகள் மீதேறி விரைந்து வருவாயாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொங்கல் வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கதிரவன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ கதிரவனை போற்றி வணங்குற மாதிரி ஒரு பாடல். கதிரவா நீ தான் எங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்க, நாங்கள் எது கொடுத்தாலும் நீ கொடுத்த பொருளாக தான் இருக்கும், நீ கொடுத்த பொருளையே நாங்கள் உனக்கு கொடுத்துருக்கோம், நீ வந்து அதை ஏற்று உண்டு மகிழ்வாயாக அப்படின்ற மாதிரி ஒரு பாடலை நமக்கு நா பிச்சமூர்த்தி அவர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கான்செப்டையும் சசிச்சுக்கோங்க. ஃபுல்லாக உட்காந்து மனப்பாடம் பண்ணோன்னா இந்த மாதிரி பொங்கல் வழிபாடு கதிரவனை பற்றி நீ வந்து பொறுத்து வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அது நா பிச்சமூர்த்தி அப்படின்னு சொல்லி கான்செப்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரு அப்புடின்னா செல்வம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நிவேதனம் அப்புடின்னா படையல் அமுது அப்படின்னு அர்த்தம். கனகம் அப்புடின்னா பொன். நியூ புக்கில் கனகச்சுனை அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்போம், பொன் வண்ண நீர்நிலை அப்படின்ட்டு. அதில் கனகம் அப்புடின்னா பொன், புறவி அப்புடின்னா குதிரை. இது முக்கியம் நமக்கு. பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை புறவி நாட்டியம், புறவி ஆட்டம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. கோ அப்புடின்னா அரசன் அப்படின்றது நமக்கு தெரியும். கடுகி அப்புடின்னா விரைந்து அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இங்கே புதுசாக நம்ம என்னென்ன படிக்கிறோம் அப்புடின்னா நிவேதனம் அப்படின்றது படிக்கிறோம், படையல் அமுது அப்படின்னு சொல்லி அர்த்தம், திரு அப்புடின்னா செல்வம் அப்படின்னு சொல்லி அர்த்தம், கடுகி அப்புடின்னா விரைந்து அப்படின்னு சொல்லி அர்த்தம். நல்லா படிச்சுக்கணும். நா பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நா வேங்கட மகாலிங்கம், அவருடைய இயற்பெயர் நா வேங்கட மகாலிங்கம். புனைப்பெயர் தான் நா பிச்சமூர்த்தி. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணத்தில் தான் இவர் பிறந்தார். 1920 பிறக்கிறாங்க. 1924 38 வரைக்கும் வழக்குரைஞராகவும், 1938 வரைக்கும் கோயில் நிர்வாக அலுவலராகவும் இருந்திருப்பார். நமக்கு இதை நியூ புக்கில் வழக்குரைஞராகவும் கோவில் நிர்வாக அலுவலராகவும் இருந்திருக்காரு, இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்காருன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே இயரும் கொடுத்துருக்காங்க, 24 to 38 ஒரு 14 வருஷம், 38 to 54 ஒரு 16 வருஷம், மொத்தம் 30 வருஷம் நமக்கு கான்செப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ 1900 பிறக்கிறாரு, 24 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் கூட வச்சுக்கலாம். 24 to 38 வரைக்கும் வழக்குரைஞராக இருந்திருக்காரு, 38 to 54 கோவில் நிர்வாக அலுவலராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 22 வருஷம் நமக்கு உயிரோடு இருந்திருக்காரு. இந்த காலங்களில் நமக்கு கவிதைகள், கதைகள், மரபு கவிதைகள், புதுக்கவிதைகள், ஓரங்க நாடகங்கள் இவற்றையெல்லாம் படைத்து கொடுத்துருக்காரு நா பிச்சமூர்த்தி. நா பிச்சமூர்த்தியோட கவிதை நூல்கள் 20ஆம் நூற்றாண்டின் இக்கால இலக்கியத்துறைக்கு புதிய சிற்பங்களை சேர்த்துக்கிட்டேன். அதெல்லாம் ஓகே. பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்த இவருடைய படைப்புகள், இது முக்கியம். பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள்? ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா பாரதி தான் புதுக்கவிதையின் முன்னோடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
இவர் தான் புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அப்போ புதுக்கவிதை அப்படின்ற கான்செப்டை பாரதியார் உருவாக்கி வச்சுட்டு போனாலும் அதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் சேர்த்தவர் யார் அப்படின்னா நா பிச்சமூர்த்தி தான். அதனால தான் பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை, கவிதைக்குன்னு இருக்கக்கூடிய அந்த மரபுகளில் அந்த கட்டுப்பாடுகளில் திருப்பம் விளைவித்தவை நா பிச்சமூர்த்தியோடைய படைப்புகள் தான். நா பிச்சமூர்த்தி கவிதைகள் என்னும் நூல் இடம்பெற்றுள்ள 83 கவிதைகள், நா பிச்சமூர்த்தி கவிதைகள் நூலில் 83 கவிதைகள் இருக்குது. அதில் பொங்கல் வழிபாடு அப்படின்ற ஒரு கவிதையை தான் நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. கனகம் அப்படின்னா பொன் அப்படின்னு அர்த்தம், புறவி அப்படின்னா குதிரை அப்படின்னு சொல்லி அர்த்தம், திரு அப்படின்னா தான் செல்வம் அப்படின்னு சொல்லி அர்த்தம், நெற்கதிர் அப்படின்னா நெல் கூட்டல் கதிர், நிலவும் உண்டோ அப்படின்னா நிலவும் கூட்டல் உண்டோ, மண்ணுண்டோ அப்படின்னா மண் கூட்டல் உண்டோ, நின்னடி அப்படின்னா நினது கூட்டல் அடி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்திலிருந்து உழவின் சிறப்பை பற்றி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. உழவின் சிறப்பு கம்பராமாயணத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கம்பராமாயணம் ரொம்ப 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 முக்கியம். கம்பராமாயணத்திலிருந்து கேள்விகள், 2 கேள்விகள், 3 கேள்விகள் கூட நமக்கு கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. உழவின் சிறப்பு அப்படின்னு பார்க்குறப்ப, மேலி பிடிக்கும் கை, வேல்வேந்தர் நோக்கும் கை, ஆழித்தரித்தே அருளும் கை, சூழ்வினையை நீக்கும் கை, என்றும் நிலைக்கும் கை, நீடோழி காக்கும் கை, காராளர் கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதோ இந்த காராளர் கை அப்படின்றத நமக்கு போற்றி பாடியிருக்காங்க. அப்போ காராளர் கை என்ன அப்படின்றத கீழே பார்ப்போம். இந்த பாடலை எழுதியவர் கம்பர். அப்போ இந்த காராளர் கை அப்படின்றத எல்லாத்துக்கும் வைத்து போற்றி பாடியிருக்காங்க. அப்போ காராளர் கை அப்படின்னா உழவர்களுடைய கைகள், உழவர்களுடைய கைகள், உழவா நின் கைகள் ஏற்பிடித்து உழவு செய்கின்ற கை, மன்னர்களும் ஆர்வத்தோடு நோக்குகின்ற கை, வருபவர்க்கெல்லாம் வரையாது வழங்கும் கை, பசிப்பிணியை போக்கும் கை, என்றும் உளும் தொழிலே உலகின் நிலையானது, வேளாண் செய்வோரின் கைகளே என்றென்றும் உயிர்களுக்கு அடைக்கலம் அளிக்கின்ற கை அப்படின்னு சொல்லி உழவர்களுடைய கைகளை பற்றி சிறப்பித்து பேசியிருக்கவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் கம்பர் பாடியிருக்காரு 12 நூற்றாண்டில். அப்போ இதில் மேலி அப்படின்னா கலப்பை அல்லது ஏர் என பொருள்படும். அறிஞர் பொருள் மேலினா கலப்பை இல்லைனா ஏர் அப்படின்னு பொருள்படும். வேந்தர் அப்படின்றது மன்னர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆழி அப்படின்னா கடல் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. மோதிரம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. ஆளினா 2 பொருள், கடல் அப்படின்றது நம்ம நிறையா படிச்சிருப்போம், மோதிரம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. சூழ்வினை அப்படின்னா உண்டாகும் வறுமை துன்பம், சூழ்வினை அப்படின்னா நம்மளை சூழ்ந்துள்ள வறுமை துன்பம் அப்படின்னு. காராளர் அப்படின்னா மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர்களுடைய கை. அப்போ அந்த காராளர் கை உழவர்களுடைய கைகளை சிறப்பித்து பேசக்கூடியது. இதில் புதுசாக என்னென்ன படிக்கிறோம் அப்படின்னா மேலி அப்படின்னா கலப்பை அல்லது ஏர் அப்படின்றது படிக்கிறோம், வேந்தர்னா மன்னர்னு சொல்லி நமக்கு தெரியும், ஆளினா மோதிரம் அப்படின்றது கூட நம்ம பார்த்துக்கலாம், நல்லா பார்த்துக்கலாம். காராளர் அப்படின்னா உழவர் கை அப்படின்றத பார்த்துக்காங்க. ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயற்பெயர் கம்பர், தேரழுந்தூர் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தேரழுந்தூரில் பிறந்திருக்காரு. ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல், ஆதரித்தவர் யாருன்னா கம்பராயத்தர் சடையப்ப வள்ளல். கம்பரை பற்றிலாம் சின்ன பிள்ளையிலேருந்து படித்து படித்து நமக்கே மனப்பாடமாக இருக்கும். கம்பராமாயணம், சடகோபுரந்தாதி, ஏறெழுவது, சரஸ்வதிந்தாதி, திருக்கை விளக்கம் இதெல்லாம் அவருடைய நூல்கள். இன்னும் எக்கச்சக்கமான நூல்கள் இருக்குது. கம்பரை பற்றி முழுன்புள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பராமாயணம் அப்படின்றதுக்கு ஒரு முழு வகுப்பே போட்டிருப்போம். அதில் கம்பராமாயணம் மற்றும் கம்பரை பற்றின முழுக்க முழுக்க அனைத்து தகவல்களுமே கொடுத்துருப்போம். அதை பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்போம், அதில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து, கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவிபாடும் என்றெல்லாம் புகழப்பட்டவர். கல்வியில் பெரியவர் கம்பன், கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவிபாடும், விருத்தமெனும் ஒன்பாவுக்கு உயர் கம்பவன் என்றெல்லாம் போற்றப்பட்டவர். 12 நூற்றாண்டு இவருடைய காலம், இதெல்லாம் நமக்கு தெரியும். வேந்தர் அப்படின்னா மன்னர், ஆழி அப்படின்னா மோதிரம், கடல்னு ஒரு பொருள் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து 2வது செய்யுள் முடிச்சிட்டோம். அடுத்து லெசன் கொடுத்துருக்காங்க, இயற்கை வேளாண்மை அப்படின்ற ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. இதில் மேலெலாம் எதுவும் கண்டென்ட் இல்லை, கீழே அங்கங்கே கொஞ்சம் கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட்டை மட்டும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு துணைப்பாடம் போயிட்டு, துணைப்பாடம் ஒன்றும் இல்லை, இலக்கணம் பார்த்துட்டு முடிச்சிடலாம். கண்டென்ட்டு பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மை பற்றி தான் இந்த லெசனே கொடுத்துருக்காங்க. அப்போ இயற்கை வேளாண்மையின் கூறுகள், இயற்கை வேளாண்மையின் கூறுகள் கொடுத்துருக்காங்க. உழுதல், விதைத்தல், தொழு உரமிடுதல், நீர்ப்பாய்ச்சுதல், களை எடுத்தல், காத்தல் அப்படின்னு சொல்லி இயற்கை வேளாண்மையில் எத்தனை கூறுகள் இருக்குது? 6 இருக்குது. இயற்கை வேளாண்மையின் கூறுகள் எத்தனை? 6. ஃபஸ்ட்டு நிலத்தை உழுக வேண்டும், அதன்பின் அதில் விதைக்கணும், அப்புறம் அதில் உரமிடணும், அப்புறம் நீர் பாய்ச்சணும், அப்புறம் களை எடுக்கணும், ஃபைனலாக காக்கணும். இதுதான் இயற்கை வேளாண்மையின் கூறுகள். விதைக்கும் முன் நிலத்தை பண்பட உழுதல் வேண்டும்,
ஒரு பலம் எடையுள்ள மண்ணை கால் பலம் எடை அளவிற்கு வரும் வரை உழுதிடல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மண்ணை உழுது 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 நல்லா உழுது 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 பண்ணோன்னா அந்த மண் சாஃப்டாகிரும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்கணும், விதைக்கும் முன் நிலத்தை பண்பட உழுதல் வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஒரு கிலோ எடையுள்ள மண், சிம்பிளாக ஒரு கிலோ எடையுள்ள மண் கா கிலோ வர வரைக்கும் அதை ரொம்ப சாஃப்டாக என்ன பண்ணணும், அதை உழுகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. திருக்குறள்லையே இதில் ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க, திருவள்ளுவரும் இதை பற்றி பேசியிருக்காரு. தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது நன்றாக உழுத பிறகு அந்த மாதிரி நல்லா நிலத்தை பண்பட்ட உழுதுட்டீங்க, பண்பட உழுதுட்டீங்க அப்படின்னா பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். பிடித்து அதாவது பிடித்து அப்படின்றது இங்கே வந்துடும். தொடிப்பொழுதி கக்ஸா உனக்கின் பிடித்து எருவும் அப்படின்றதான், எரு அப்படின்னா உரம், உரம் கூட தேவையில்லை அந்த மாதிரி உழப்பட்ட நிலத்திற்கு நமக்கு உரம் கூட தேவையில்லை, எருது கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் பேசியிருக்காரு. அகல உழுவதை விட ஆழ உழுதல் நன்று அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க பழமொழி. அடுத்து நீர்வளம் மிக்கது நஞ்சை நிலம், நஞ்சை நிலம்னா நீர்வளம் மிக்கது, அதில் நெல் கரும்பு வாழை இதெல்லாம் விளையும். நீர்வளம் குறைந்த பகுதி தான் புஞ்சை அப்படின்றது, இதை வந்து வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கம்பு கேழ்வரகு திணை வரகு சாமை துவரை கொள்ளு காராமணி இதெல்லாம் விளையும். பருவத்தே பயிர் செய் ஆடிப்பட்டம் தேடி விதை, இதெல்லாம் வந்து நமக்கு பழமொழிகள். பருவத்தே பயிர் செய் ஆடிப்பட்டம் தேடி விதை, அப்போ டேஷ் பட்டம் தேடி விதைன்னு கொடுத்துருவாங்க, நம்ம நல்லா படிக்கணும். நாற்றங்காலில் விதைத்து 21 நாள் முதல் 25 நாள் வரை வளர்ப்பாங்க விதைத்த நெல்லை, அப்புறம் சேற்று நிலத்தில் நடுவர், அப்புறம் நீர் பாய்ச்சி களையெடுத்து இயற்கை உரை மட்டும் காத்து வைப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. கரும்பை வெட்டி கணுக்கழகமும் வச்சுருக்காங்க. வாழையின் கன்றுகளை கிழங்குடனும் வெட்டி எடுத்தும் நடு வைப்பாங்க. அப்போ வைக்கும்போது நமக்கு கேப் விட்டு கேப் விட்டு வைக்கணும், அந்த கேப் எப்படி இருக்கணும், ஒரு ஒரு பயிருக்கும் கேப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெல்லுக்கு நண்டு ஓரளவுக்கு கேப் இருக்கணுமா, ஒரு நெல்லுக்கும் இன்னொரு நெல்லுக்கும் நடுவில் நண்டு ஓரளவுக்கு கேப் இருக்கணும். கரும்புக்கு நடுவில் ஏர், ஒரு ஏர் ஓரளவுக்கு ஒரு கரும்புக்கும் இன்னொரு நடு கரும்புக்கும் கேப் இருக்கணுமா. வாழைக்கு வண்டியோட தென்னைக்கு தேரோட, தென்னைக்கு தேர் ஓரளவுக்கு கேப் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே சிம்பிளாக நெல்லுக்கு நண்டு, இங்கே வாழைக்கு வண்டி, தென்னைக்கு தேர், எல்லாமே நமக்கு கரெக்டாக வருது இயல்பில். கரும்புக்கு ஏரோட அப்படின்றத மட்டும் நமக்கு வரல. அப்போ சிம்பிளாக ஏர் எதுக்குன்னா கரும்பு அப்படின்னு சொல்லி போட்டு போயிடலாம். அடுத்து தொழு உரங்கள் என்ற தொழு உரங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, இயற்கை உரங்கள். அந்த தொழு உரங்கள்லாம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இலைதலை ஆட்டு எரு மாட்டு எரு கடலை பின்னாக்கு வேப்பம் பின்னாக்கு இழுப்பம் பின்னாக்கு இதெல்லாம் போடுறதான் தொழு உரம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த இயற்கை வேளாண்மைக்கு அங்கக உரங்கள், அங்கக வேளாண்மை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த உரங்கள் அப்படின்றது நமக்கு ஒரு சிலபஸில் கெமிஸ்ட்ரியில் இருக்கும். இயற்கை வேளாண்மையோட இன்னொரு பேர் தான் அங்கங்க வேளாண்மை அப்படின்றது, ரெண்டுமே ஒன்று தான், அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. பஞ்சகாவியம் அப்படின்ற ஒன்று இருக்குது, பஞ்சகாவியம்னா ஒன்றுமே கிடையாது, பசுட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த 5 பொருட்கள் கோமியம் சாணம் பால் தயிர் நெய் இது 5ஐயும் போட்டு கலந்து செய்வதுதான் பஞ்சகாவியம். புழுப்பூச்சிகள் பயிர்களை நெருங்கி வராது இதை போட்டோம்னா. அதே மாதிரி வேப்பம் பின்னாக்கு கடலை பின்னாக்கு இழுப்பம் பின்னாக்கு முதலியவற்றையும் உரமாக பயன்படுத்துவாங்க. அடுத்து வேண்டாத புல் பூண்டுகள் வளர்ந்துச்சுன்னா அதை படித்தெடுக்கிறது பேர் தான் களையெடுத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க, இதையும் நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏரினும் நன்றால் எருவிடுதல், ஏர் அப்படின்னா உழுது, அதாவது மேலே உழுவது சிறப்பு, உழுவது நல்லா உழுதுட்டோம் அப்படின்னா உரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர், அதே திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏர் விடுவதை விட உழுவதை விட சிறந்தது எருவிடுதல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எப்படி நிலத்தை விழுவதை விட சிறந்தது எது, எருவிடுதல் நமக்கு உரம் போடுதல் அப்படின்னு சொல்லிட்டு, கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் நீரை விடுவதை விட பயிர்களை காப்பது, களையெடுத்து நீரை விடுவதை விட பயிர்களை காப்பது சிறந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ காப்பு என்றால் காத்தல் என்று பொருள்படும். கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால் அப்படின்றது முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒரு சொலவடை. அப்போ நல்லா படிச்சுக்கணும், கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால், இது படிச்சுக்கணும், கேட்க வாய்ப்பு இருக்குது. கேட்காத கடன் பார்க்காத பயிர் இரண்டுமே பாலாகிவிடும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், உணவே மருந்து மருந்தே உணவு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட வரைமுறைகளாக வச்சு கடைபிடித்தோம். இப்போ வேளாண் பல்கலைக்கழகம் உள்ள இடம் எது அப்படின்னா கோவை. வேளாண் தொழிலில் உள்ள கூறுகள் பார்த்தோம் 6. அடுத்து வானம் பார்த்த பூமி அப்படின்னா புஞ்சை. கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால், அவ்வளோதான் சிம்பிள். பஞ்சகவியம் அப்படின்றது 5 பொருட்களால் ஆனது. அப்போ பார்த்தோம் நெல் நண்டு வாழை வண்டி தென்னை தேர், அப்போ பேலன்ஸ் இருக்கிறது கரும்பு ஏறு, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துணைப்பாடம் கொடுத்துருக்காங்க. அந்த துணைப்பாடம் நமக்கு தேவையில்லை. இந்த துணைப்பாட கதை எழுதினவர் யார் அப்படின்னா, அக்பர் பீர்பால் நகைச்சுவை கதைகளை எழுதினவர் கா கௌ முத்தலகர் அப்படின்றவர். அக்பர் பீர்பால் நகைச்சுவை கதைகளை எழுதியவர் கா கௌ முத்தலகர்.
அடுத்த இலக்கணத்தில் நமக்கு மூன்று விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. வேற்றுமை பற்றி பார்க்கணும், அடைமொழி பற்றி பார்க்கணும், மூவகை போலிகள் பற்றி பார்க்கணும். அப்போ வேற்றுமை அப்படின்றது நமக்கு தெரியும், ஒரு பொருளின் ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது தான் வேற்றுமை. ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது தான் அது வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெயர்ச்சொல்லின் இறுதியில் அமைந்து பொருள் வேறுபாட்டை செய்யும் உறுப்புகளை, அந்த உறுப்புகளை வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மொத்தம் வேற்றுமைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 வகைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ராமன் கண்டான் அப்படின்றது தான், ராமன் ஒரு விஷயத்தை பார்த்தான்னு இருக்குது. இப்போ அதில் வேற்றுமை உறுப்பு ஐ சேர்க்கும்போது ராமனை கண்டான் அப்படின்னு சொல்லி மாறுது. அப்போ ராமனை யாரோ ஒருத்தவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மாறுது. இப்படி நமக்கு பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது தான் வேற்றுமை. வேற்றுமை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 8 வேற்றுமை வகைப்படும். மொத்தம் எத்தனை வேற்றுமைனா 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லி 8 வேற்றுமைகள் இருக்குது. இப்படி வேறுபடுத்தி காட்டுறதுக்காக ஒரு உறுப்பு, ஒரே ஒரு எழுத்து பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஒரு உறுப்பு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுதான் நம்ம வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் நியூ புக்கில் நல்லா படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு முதல் வேற்றுமை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. இதுக்கு ஒரு உறுப்பு கிடையாது. இப்போ எழுவாய் வந்து அதன் பின் நமக்கு வினையோ பெயரோ வினாவோ பயனிலையாக வந்துருச்சு அப்படின்னா அதுதான் எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஒரு எழுவாய் வரும், கண்ணன் அப்படின்றது ஒரு எழுவாய், வந்தான் கண்ணன் வந்தான் அப்படின்ட்டு ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருச்சு, அது நமக்கு எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு தனி உறுப்பு கிடையாது. இரண்டாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இரண்டாம் வேற்றம் 2, 3, 4, 5, 6, 7 ஐயாளுக்கு இன்னது கண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் நமக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு தான் ஐ அப்படின்றது. செய்யுள் அப்படின்ற பெயர் சொல், இங்கே வளவன் செய்யுளை படித்தான் அப்படின்னு சொல்கிறப்ப செய்யுள் என்னும் பெயர் சொல் ஐ என்னும் உறுப்பை ஏற்று செய்யப்படு பொருளாக மாறிடுச்சு. செய்யுளை படித்தான் அப்படின்னு சொல்லி அது செய்யப்படு பொருளாக மாறிடுச்சு. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆள், ஆண், ஒடு, ஓடு, உடன் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு மூன்றாம் வேற்றுமை, சாரி இரண்டாம் வேற்றுமை தான் நமக்கு ஐயே. மூன்றாம் வேற்றுமை தான் ஆள், ஆண், ஒடு, ஓடு, உடன் இதெல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம நியூ புக்கில் நிறையா படிச்சுப்போம். இந்த மூன்றாம் வேற்றுமை நமக்கு உட நிகழ்ச்சி பொருளில் வரும், ஓடு ஓடு வந்துச்சுன்னா. இதே கருத்து கருவி பொருள் கருத்தா பொருளில் வரும், ஆள் ஆண் வந்துச்சு அப்படின்னா. அதெல்லாம் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க, அங்கே படிச்சுப்போம். இல்லை நியூ புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இங்கே சும்மா தெரிஞ்சுக்காங்க. நான்காம் வேற்றுமை உறுப்புன்றது கு அப்படின்றது. ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு இல் இன் இந்த ரெண்டும் வரும். ஐந்தாம் வேற்றுமையில் இல் இன் இந்த ரெண்டும் வரும். ஆறாம் வேற்றுமை உறுப்பு அது அப்படின்ட்டு வரும், உரிமை பொருளில் வரும். ஏழாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண், உள், மேல், கீழ், இல் இதெல்லாம் வரும். எட்டாம் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது, அதை விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முதல் வேற்றுமை எப்படி உறுப்பு கிடையாதோ அதே போல் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமைன்னு இன்னொரு பேர் இருக்குது. இரண்டாம் வேற்றுமைக்கு சேப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது. எட்டாம் வேற்றுமைக்கு விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. கந்தன் அப்படின்றத கந்தா அப்படின்னு சொல்லி விழித்து கூப்பிடுவதால் அது விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. அவ்வளோதான். அமுதா பாடத்தை எழுதினால் முருகன் உழைப்பால் உயர்ந்தான். பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். அதெல்லாம் நீங்களே பார்த்து எழுதிக்கங்க. அடுத்து அடைமொழி அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அடைமொழிலாம் ஒன்றும் இல்லை, திங்கள் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. திங்களுக்கு வந்து இரண்டு இருக்குது, நிலவையும் குறிக்கும் மாதத்தையும் குறிக்கும். இந்த இடத்துல குழப்பம் ஏற்றக்கூடாது அப்படின்றதுக்காக நிலவை வெண்ணிலவு அப்படின்னு சொல்லி அழைச்சிட்றாங்க. நிலவை என்ன சொல்லிடுறாங்க, வெண்ணிலவு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. வெண்மை என்னும் சொல் நிலவுக்கு அடைமொழியாக வந்துள்ளது. சிம்பிளாக பார்த்தோன்னா பல, இப்போ நமக்கு நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நூல் அப்படின்றது பல வகைகள் இருக்குது. இப்போ பாடநூல் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பாடம் அப்படின்றது அடைமொழியாக வருது, பாடநூல் அப்படின்ற வருது. அப்போ பாடநூல்லையும் நமக்கு பல வகை இருக்குது. தமிழ் பாடநூல், ஆங்கில பாடநூல், கணித பாடநூல், அறிவியல் பாடநூல், சமூக அறிவியல் பாடநூல் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறப்ப இந்த மாதிரி இனம் பிரித்தறிய உதவுது இனமுள்ள அடைமொழி அப்படின்னு அறியப்படுகிறது. அடைமொழி அதுக்குள்ளே இனமுள்ள அடைமொழி அப்படின்னும் சொல்லி பிரிக்கிறது. ஒன்று இல்லாதனால் இவை போன்ற இனமில்லா அடைமொழிகள் ஒன்றுமே இல்லை. சிம்பிள், வெண்ணிலவு, கருங்காக்கை, செங்கதிரோன் இவற்றுக்கெல்லாம் இனமாக கூற வேண்டுமானால் கருநிலவு, வெண்காக்கை, கருங்கதிரோன் அப்படின்னு சொல்லி கூறணும். வெண்ணிலவை கருநிலவுன்னு சொல்லணும், வாய்ப்பே இல்லை முடியாது. கருங்காக்கையை வெண்காக்கைன்னு சொல்ல முடியுமா, முடியாது. செங்கதிரோனும் கருங்கதிரோன்னு சொல்ல முடியுமா, அப்படி சொல்ல முடியாது. இதெல்லாம் இனமில்லா அடைமொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி இருந்துச்சுன்னா கருநிலவு, வெண்காக்கை, கருங்கதிரோன, அவ்வளோதான் சிம்பிள். அடுத்து போலிகள் கொடுத்துருக்காங்க. போலிகள் நம்ம படிச்சிருப்போம். போலி அப்படின்னா போல இருத்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது இலக்கண போலியில் வரும். இங்கே போலி அப்படின்றதுக்கான மீனிங் தான் நம்ம சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொல் ஆக பெரியன் அப்படின்ற திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் வகுப்புலாம் நம்ம உங்களுக்கு தனியாக கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் திருக்குறள் 25 அதிகாரங்கள்னு ஒரு பிளேலிஸ்ட்டுக்கும் அதில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
அகனமருந்து இதில் அகம் அப்படின்றதுக்கு பதிலாக அகன்னு வந்திருக்கு, முகம் அப்படின்றதுக்கு பதிலாக முகன்னு வந்திருக்கு. ஆனால் பொருள் மாறுபடலை. இப்படி தான் சொல்லின் எழுத்து வேறுபட்டாலும், ஒரு சொல்லில் இருக்கக்கூடிய எழுத்து வேறுபட்டாலும் அதனுடைய பொருள் மாறுபடாமல் இருப்பது தான் போலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு சொல்லிலுடைய முதலில் உள்ள எழுத்தோ இடையில் உள்ள எழுத்தோ இறுதியில் உள்ள எழுத்தோ மாறுபட்டால் பொருள் மாறாமல் இருந்தால் அது போலி. இதை முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக பிரிக்கலாம். கடைப்போலிக்கு இறுதிப்போலி அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. ஒன்றுமே இல்லை, சிம்பிள். முதல் எழுத்து மாறுபட்டுச்சு, பொருள் மாறுபடலை. முதல் எழுத்து மாறுபட்டு பொருள் மாறுபடலை அப்படின்னா நமக்கு அது முதற் போலி. சிம்பிளாக போலினாலே நமக்கு அதுதான், பொருள் மாறுபடாமல் இருக்கணும். அப்போ முதல் எழுத்து மாறி வந்திருந்தால் அது நமக்கு என்னென்னு சொல்லுவோம், முதற் போலி. மை மஞ்சு அப்படின்றத மைஞ்சின்னு எழுதலாம், மயல் அப்படின்றத மையல்னு எழுதலாம். அதே போல் இடையெழுத்து மாறி வந்தாலும் பொருள் மாறாமல் இருப்பது இடைப்போலி. முரசு அப்படின்றது முறைசு, முரசு அப்படின்றது முறைசு. இளஞ்சி அப்படின்றது இளைஞ்சி அப்படின்னு வந்தாலும் பொருள் மாறுபடாது. அதே போல் கடைசி எழுத்து ஈற்றெழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாமல் இருப்பது அறம் அப்படின்றது அறன்னு வந்திருக்கு. பந்தல் அப்படின்றது பந்தர்னு வந்திருக்கு. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது. இப்படி வந்தாலும் மாறாமல் இருப்பது இடைப்போலி அப்படின்னு சொல்லுவோம். இதில் முற்றுப்போலி அப்படின்ற ஒன்று இருக்குது. இப்போ ஐந்து அப்படின்றது எப்படி வரும்னா அஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐந்து அப்படின்றது அஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். மூன்று எழுத்துக்களுமே நமக்கு மாறி வந்தாலும் பொருள் மாறுபடாமல் இருக்குது. இது என்னன்னு சொல்லுவோம்னா முற்றுப்போலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மூன்றுமே மாறி வந்திருக்கும் ஆனால் பொருள் மாறுபடாது, இதை முற்றுப்போலின்னு சொல்கிறோம். ஆனால் மொத்தம் இலக்கண போலிகள், சாரி போலிகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகை தான். ஆனால் நாலாவதாகவும் ஒரு போலி இருக்குது. அடுத்து மாதிரி வினாக்கள் கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு போலிகளை எழுத சொல்லியிருக்காங்க. களம் களன், இளஞ்சி இளைஞ்சி, குடல் குடல், குடர் அப்படின்னு வரும். குடர் அப்படின்னு இந்த இரு வரும். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். டக்கு டக்குன்னு வேறு ஏதாச்சும் தான் பார்த்துட்டு போயிருமா? இது அப்படியே முக்கியங்க, படிச்சுக்கோங்க நல்லா. தமிழ் சொல், பிறமொழி சொல்லுக்கு ஏற்ற தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க. அனுமதி அப்படின்னா இசைவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இசைவு கடிதம் வாங்கி வா. ஆதவன் அப்படின்னா ஞாயிறு. ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம். ஆரம்பம்ன்றலாம் ஒரு தமிழ் வார்த்தையே கிடையாது. ஆஸ்தி அப்படின்னா சொத்து அப்படின்னு சொல்லி அர்த்தம். இம்சை அப்படின்னா துன்பம். இருதயம் அப்படின்னா நெஞ்சகம். ஈசன் அப்படின்னா இறைவன். உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல். உபயம் அப்படின்னா திருப்பணியாளர் கொடை. உஷார் அப்படின்னா வெளிப்பு. யதார்த்தம் அப்படின்னா இயல்பு. ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு. காகிதம் அப்படின்னா தாள். கிரீடம் அப்படின்னா மணிமுடி. குபேரன் அப்படின்னா பெருஞ்செல்வன். இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். ஓகேவா? ஓகே. அடுத்து இங்கே ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அற்றார் அலிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை புலி அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இறந்து வந்தவருக்கு உணவை அளித்தல் தான் அவன் பொருளை வைத்திருப்பதற்கான ஒரு, அது என்ன சொல்லுவாங்க, பொருளை வைப்பி அவன்கிட்ட பொருள் இருக்குது அப்புடின்னா அந்த பொருளை என்ன பண்ணணும், பிறருக்கு வரிந்த வறியவர்களுக்கு அவங்களுடைய பசியை தீர்த்து வைக்கணும். அதுதான் பொருளின் பயன் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் தான். அடுத்து பழையன கழிதலும் புதியன பூதலும் அப்படின்னு சொன்னவர் நல்லூணலார். இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ் இன்பம் அப்படின்ற நூல் எழுதியவர் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை. அப்போ இது முக்கியம், ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் சர்வர் எழுதிய ஒரு நூல் தான் தமிழ் இன்பம் அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா புனல்வினா அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்காங்க. புனல்வினானா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுவெள்ளம் வரும் பொழுது புனல்விழா கொண்டாடப்படும். என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்றலும் ஆண்மையும் மிக்க இளைஞர்கள் பலர் அந்த நீரில் குதித்து எதிர்த்து நீந்தி ஆண்மை தோன்ற ஆடி மகிழ்வாங்களாம். அப்படி ஆடி மகிழ்வதை அந்நாட்டு அரசர் முதல் அவ்வூர் மக்கள் அனைவரும் அரண்மிக்க அழகிய இடங்கள்லேருந்து பார்ப்பாங்களாம். ஆம்பளைங்க வீரமிக்க ஆற்றல் மிகுந்த ஆண்கள் புதுசாக தண்ணி வரும்போது ஆற்றுல போய் குளித்து எதிர்நீச்சல் அடித்து விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்களாம். அதை பார்க்குறது தான் புனல் விழா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். காவிரி ஆற்றின் இருகரைகளிலும் வாழ்ந்த சோழ மக்கள் இதை பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். காவிரி ஆற்றில் பண்ணியிருக்காங்க. இதை காவிரி பூம்பட்டினத்திற்கு அருகில் உள்ள கலார் பெருந்துறை அப்படின்ற ஒரு ஊரில் கொண்டாடியிருக்காங்க. கலார் பெருந்துறை அப்படின்ற ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்க. சங்கத்தமிழ் புலவர் வரிசை அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா புலவர் கா கோவிந்தன். சங்கத்தமிழ் புலவர் வரிசை புலவர் கா கோவிந்தன். அவ்வளோதான். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வழிபாடு எழுதியவர் யார், நா பிச்சமூர்த்தி. உழவின் சிறப்பு எழுதியவர் யார், கம்பர். தூரத்து ஒளி அப்படின்றத எழுதியவர் யார், தூரத்து ஒளி அப்படின்றது நமக்கு இந்த இதில் பார்த்தோம், துணைப்படம் பார்த்தோம், அக்பர் பீர்பால் நகைச்சுவை காக்கவும் முத்தழகர் தான். அடுத்து ஏழைக்கு பரிசு கிடைக்கிறதெல்லாம் கதை விட்டுருவோம். விழி வேற்றுமை அப்படின்றது சிம்பிளான முத்திரி, எட்டாம் வேற்றுமை. இனமுள்ள அடைமொழி எழுது, இனமுள்ள அடைமொழி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெண்முகில் அப்படின்றது. இது வெண்காக்கை அப்படின்னு ஒன்று கிடையாது, இனமில்லா அடைமொழி. இல்லை செந்தமிழ் அப்படின்றது இனமுள்ள அடைமொழி.
செங்கல் அப்படின்றது நமக்கு இனமுள்ள அடைமொழி. அங்கக வேளாண்மையின் மறுபெயர் தான் நமக்கு இயற்கை வேளாண்மை. பசுவிடமிருந்து 5 பொருட்கள் கிடைப்பது பஞ்சகவ்யம். உலகில் தோன்றிய உயிர்கள் அனைத்துக்கும் முதல்வன் சூரியன். பேரை வேறுபடுத்தி காட்டும் வேற்றுமை உறுப்பு தான் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஓகே, இந்த கிளாஸ் நம்ம முடிச்சிட்டோம். 7th ஸ்டாண்டர்டில் 7 இயல் முடிச்சிட்டோம். இன்னும் 2 இயல் இருக்குது, அதை முடிச்சிட்டோன்னா 7th கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நம்ம இப்படியே கொண்டு போய்ட்டு உங்களுக்கு 10th வரைக்கும் ஓல்டு புக்ஸ் எல்லாமே முடிச்சு கொடுத்துடலாம். ஓகேவா? இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். புரிஞ்சிருந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.